நண்பர்களே இன்று நாம் அடுத்த மூன்று திதிகள் அனதசமி ஏகாதசி துவாதசி ஆகிய மூன்று நாட்களும் காமக்கலையைக் கற்று ஆடவர்கள் பெண்ணை எவ்வாறு கூடுவார்கள் என காண்போம் தசமி திதியில் காமக்கலையை கற்று ஆண்கள் பெண்ணின் அழகிய நெற்றியை தம் இதழ்களால் சுவைத்து கழுத்தில் நகத்தினால் அழுத்துவர் அல்குள் அதாவது பெண்ணுறுப்பு தன் அங்கள் அதாவது மார்பகம் தொடைகள் முதுகு ஆகிய யாவும் படி அவற்றில் பல்வேறு புறவிளைகள் செய்தும் மயிர் சிலிருக்கும்படி வருடிவிட்டும் அவளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துவர் பின் கலவியில் ஈடுபடுவர் புகழ்ந்து கூறப்பட்ட ஏகாதசித் திதியில் கலையை கற்ற காளையர்கள் பெண்ணைக் கழுத்தோடு கட்டிப் பிடித்துக் கொண்டு அக்கழுத்தில் நகத்தினால் கோலம் போடுவது போல் வரைவர் பூத்திருக்கும் சிவந்த மலர் போல் இருக்கும் அவளுடைய வாயில் முறைப்படி அதர பானம் பருகுவர் இத்தகைய செயல்களை செய்யும்போது இடையிடையே புது புது சந்தோஷம் மிகவும் ஏற்படும்படி மார்பகப் பகுதியில் இல்கையை குவித்து வைத்துக் கொண்டு பல தடவை அவற்றைப் பற்றி பிடித்தும் தடவி கொடுத்தும் கொண்டிருப்பர் அல்கொலை அதாவது பெண்ணுறுப்பை மூடிய ஆடையை விலக்கி அங்கு விரல்களால் செய்யப்படும் விலைகளை செய்து மதன நீரைப் பெருக செய்வர் அதன் பின் கலவியில் ஈடுபடுவர் காமத் கலையை அறிந்த காளையர்கள் துவாதசி திதியில் பெண்களுடைய திகம் குழையுமாறு அவர்களை ஆறத் தெழுவிக்கன்னங்களை சுவைப்பர் அப்பெண்ணுடைய விழிகளை அவை துடிதுடிக்குமாறு மோகத்துடன் முகர்ந்து இன்ப முனகலை அந்த நங்கையர் வெளிப்படுத்துமாறு அவர்களது அதரங்களில் அதாவது உதட்டில் பல்பதிப்பர் இப்படியெல்லாம் செய்த பின்னால் அவர்களது நெற்றியில் வியர்வைத் துளிகள் பூக்குமாறு உடம்பு தொடை பெண்ணுறுப்பு பகுதி யாவும் உணர்ச்சி பெருக்கால் நெருப்பில் போடப்பட்ட மெழுகாக கரைந்து உருகி நிற்குமாறு அந்த பெண்ணோடு கலவி செய்வர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் வீடியோக்களை உடனடியாக பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்